إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ألبلا أرلم نغرلا أنبم இளங்கும் ஓர் இறையின் இனிய பெயர் போற்றி. இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முகமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தினை சாற்றி, அன்னாரதம் அடிச்சூடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார் சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இரணேசு செல்வர்கள், இறை அருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே குழும்பிருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் யாவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலைவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை ஏவியிருக்கின்றார்களோ அத்தகைய நற்கிரிகைகள் யாவையும் எடுத்து நடந்தோம். அல்லாஹ்வும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டும் எதை தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய தீய காரியங்களிலிருந்து தமிழ் நடப்பதற்கு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியல் செய்கிறேன். அன்றுக்கினிய சோரல் அல்லாவுடைய மிகப்பெரும் அருளால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய கடமையை அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அல்லாவுக்கு விருப்பமான அவனது இல்லத்திலே சங்கைக்குரிய ரஹமத்துடைய மலக்குகள் சூழ்ந்திருக்கிற சபையிலே நம்மையும் அமரச் செய்த அழகு பார்த்த அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம்
என்று சொன்னாலே ஆரம்ப காலங்களிலே நாமெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், அதாவது சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் சுன்னத்தே இல்லாமல் இருக்கிற அந்த காலகட்டத்தில், ரபீல் அவள் மாதம் வந்துவிட்டால் உலமா பெருமக்கள் மதரசா மாணவர்களுக்கெல்லாம் வசந்த காலம் என்று சொல்வார். வசந்த காலம்னா ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போன்று அந்த காலகட்டங்களில் முறை வைத்து மௌலது ஓதுகின்ற நிலையிலே தான் அன்றைக்கு அதை சொல்வார்கள். ஏகத்துவம் வந்ததற்கு பின்புதான் வீடுகளில் இப்போது ஓதுவது குறைந்திருக்கிறது. ஆனாலும் பள்ளிவாசலில் விடமாட்டோம் என்று பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். எதை பிடித்து? அதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்று ஃபருளை எந்த அளவிற்கு கட்டாயமாக செய்ய வேண்டுமோ அதை கூட செய்யாமல் இதை செய்வதிலேயே, அதிலும் குறிப்பாக பள்ளிவாசல் நிலைநாட்டியே தீர்வோம் என்ற பெயரிலே மௌலிதை என்கின்ற பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு பதிலாக அவர்களுக்கு இறைவனுக்கு கொடுக்கின்ற அளவிற்குண்டான அந்தஸ்தை இறைவனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அந்த பாடல்களை பாடி அதை மகிழ்ச்சி கூறுகிறார்கள். அதன் மூலமாக மார்க்கத்திற்கு புறமான செயல்களை செய்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்ற விஷயங்களை பூரா உதறி தள்ளிவிட்டார்கள். சொல்லாத ஒன்றை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஓதுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னால் யார்? நம்மை விட. மௌலிது யார் ஓத வேண்டும், யார் ஓதி இருப்பார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய காலத்திலே சஹாபா பெருமக்கள் ஓதி இருக்க வேண்டும், புகழ்ந்து இருக்க வேண்டும், புகழ்ந்து பாடி இருக்க வேண்டும். அந்த புகழ் பாடல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் பாடுவதற்கோ புகழ் பாடுவதற்கோ எவரையும் ஏவவும் இல்லை, அப்படி புகழ் பாடினால் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்தபோது அங்கு உள்ள சிறுமியர்கள் எல்லாம் பாட்டு படித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை புகழ்ந்தல்ல, ஒரு அரபி பாடல் படிக்கிறார்கள். அதில் ஒரு வரி கடைசியாக சொல்கிற போது எங்களில் ஒரு நபி இருக்கிறார், நாளை வருவது என்ன என்பதை இன்றைக்கு சொல்வார் என்று வருகிறது. சபையில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்தி, இதுவரைக்கும் மேலே படிச்சீங்களா, அது சரி, ஆனால் நாளைக்கு நடப்பதை எங்கள் நபி சொல்வார் என்று நீங்கள் சொன்னீர்களே, அது தப்பு, அது படிக்கக்கூடாது. யார் தடுத்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார். போர்க்களங்களிலே கவிதை படிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தா? இல்லை. இந்த படையினுடைய வெற்றியை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, சத்தியத்தை எடுத்து சொல்லி எங்களில் இருக்கின்ற படைகளுக்கு துணை நிற்பவன் இறைவன் இருக்கிறான் என்கிற அளவிற்கு அவர்களை நடுங்க செய்வதற்காக பாடல் படிப்பார்கள். இந்த பாடல்களை, இந்த மௌலிதை ஓதுவதனால் நன்மை என்ற பெயரால் எதை விட? குர்ஆனை விட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீடுகளை கபூரா மாத்திராதீங்க. நான் உங்கள் வீடுகளை கபூர்களாக மாற்றி விடாதீர்கள். அங்கே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லையோ, அந்த குர்ஆன் நினைவு கூறுதல் இல்லையோ, அது இருளடைந்த வீடு. எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லையோ, அது இருளடைந்த கபூர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இப்போது கபூர்களாக வைத்திருக்கிறார் வீடுகளை. எப்போது இதை படிப்பார்கள்? இதுதான் மௌலிதுக்கு தான். அந்த காலத்திலிருந்தே வச்சிருக்கேன். எங்கேயாவது திடீர்னு ஓத கூப்பிட்டா போலாம்ல, என்னங்க அப்படியா? இல்லை இல்லை, இதில் என்ன அபத்தங்கள் இருக்கிற, இதில் என்ன அபத்தங்கள், இதுக்கு என்ன மரியாதை இந்த சமுதாயத்தில்? குர்ஆனை விட இதுக்கு மரியாதை இருக்கிற.
இதை ஓதுவதற்காக 12 நாளை வீடுகளில் தேர்ந்தெடுத்தால் அந்த வீட்டில் ஒரு அறையை தனியாக ஒதுக்கி விடுவார்கள். புது தலகாணி, புது போர்வை, புது மேக்கட்டி, டெய்லி மல்லிகைப்பூ எல்லாமே புதுசு புதிதாக இருக்கும். அந்த புது தலவாணிக்கு மேல் முசல்லாக்களை விரித்திருப்பார்கள். புது சுசாவை அதுக்கு மேல இதை வைக்கணும், வச்சுதான் படிப்பார்கள். கிராமங்களில் திருமணம் முடிப்பதற்காக பெண் தேடுகிறார் என்று வையுங்கள். அந்த பெண் ஓதி இருக்கிறாளா என்று கேட்டால், குர்ஆன் ஓதி இருக்கிறாள் என்று சொல்வதை விட 5 மௌலிதையும் கரைத்து குடித்திருக்கிறாள் என்று சொல்வார்கள். என்ன இப்படி சொல்லி போட்டீங்க? 5 மௌலிதில் இது இந்த கிதாபில் 5 மௌலித இருக்கு. சுபான மௌலிது, மதினாண்ட மௌலிது, அசின் உசின் மௌலிது, சாலமி மௌலிது, அப்படி ஒரு 5 மௌலிதைகள் அடங்கிய கித்தா. இந்த 5 கரைச்சு குடிச்சிருக்கு. மறுசாலை என் பிள்ளை உட்காந்து ஓதுனா அல்லாஹு அக்பர் அஜரத்து என் பிள்ளையத்தான் ஓதவே சொல்வார், அவதான் மெட்டெடுத்து படிப்பாள் என்று சிலாகித்து சொல்கிற அளவிற்கு மௌலிதிக்கு தகவல் உயர்த்தி விட்டார்கள். குர்ஆன் தஜ்வீதின் அடிப்படையில் ஓதும்மா, நல்லா ஓதும் அப்படி சொல்லு. இல்லை, மௌலிதை கரைத்து குடித்திருக்கிறது, அழகாக மௌலிதே ஓதும், 5 மௌலிதும் நன்றாக ஓதும் என்கின்ற பெயரால் பெண் பார்ப்பவர்கள் பெண்ணுக்கு உண்டான தகுதி என்ன என்று கேட்கிற போது சொல்கின்ற பதில் என்ன பதில்? மௌலிது ஓதும். மௌலிதாவதனும் ஓத தெரியுமா? ஓத தெரியும் முடிச்சிடலாம் வேண்டியதானே. அதையே அதை ஒரு சிலாகித்து குர்ஆன் ஓதத்தின் சொல்ல வேண்டியதுனே. குர்ஆனில் இத்தனை சூரா மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதுனே. குர்ஆனில் இத்தனை ஜுஸு மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதுனே. அது அல்ல, மௌலிது ஓத தெரியும். அப்படின்னா என்னது கஷ்டமானதா? பாடல்கள். இந்த பாடல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாராவது ஏற்றி பாடி அண்ணல்லன் பெருமானார் அவர்கள் இதற்கு அங்கீகாரம் வழங்கினார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பு ஹலீஃபாக்கள் இருக்கிறார்களே, 4 ஹலீஃபாக்கள். அந்த 4 பேருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். 4 பேருமே யாரு? அபுபக்கர், உமர், அபுபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி, இந்த 4 பேருமே அசரத்து முபஷரா என்று சொல்வோமே, சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்கள் அவர்களில் அடங்கியவர்கள். அவர்களில் 2 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார்களை திருமணம் முடித்தவர்கள், உஸ்மான் அலி அவர்களும் அலி அலி அவர்களும். அவர்களில் 2 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது மகள்களை திருமணம் முடித்து கொடுத்தவர்கள், அபுபக்கர் சித்திக் அலி அவர்கள், உமர் அலி அவர்கள். அவர்களுக்கு தனது மாமனார் மருமகன், அவர்களுக்கு தனது மாமனார் என்று அவர்களை போற்றி புகழ வேண்டும் என்று கவிதை படிப்பதற்கு ஆட்களை, கவிதை எழுதவே தெரியாத அன்றைக்கு இருந்தவர்களுக்கு எந்த அளவிற்கு அன்றைக்கு இருந்தவர்கள் வல்லமை மிக்கவர்கள், போர்க்களத்தில் உடனே அதே இடத்துல இருந்து பாடல்கள் படித்து எதிரிகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கவித்துவம் வாய்ந்தவர்கள், அவர்கள் படித்திருப்பார்களா? படித்திருக்க மாட்டார்களா? படிப்பதற்கு ஏவினால் செய்ய மாட்டார்களா? செய்யவில்லை. நம்மை விட தன் உயிரையே அர்ப்பணிக்க தயாரான சஹாபாக்கள் யார் செய்யல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அதற்கு பின்பு வந்த ஹலீஃபாக்கள் செய்யல. 4 இமாம்களை பின்பற்றுகிறவர்கள் தவிர வேறு எவரும் இந்த பள்ளிக்குள் நுழையக்கூடாது என்று போட்டார்களே, அந்த 4 இமாம்களில் ஏதாவது ஒரு இமாம் சுமான மூலவங்கப்பா சொன்னாங்களா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அல்லாஹ் அல்லாஹ்வர்களை புகழ்ந்து அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்கு மரியாதை தந்து அல்லாஹ் அல்லாஹ்வர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக அந்தஸ்தை உயர்த்தி மதீனாவிலே மௌலவிதிலே யாக்குத்துபாவிலே ஓதப்படுகிறதே என்று சொன்னால் இது மார்க்கத்துக்கு புறம்பானதோடு மட்டுமல்ல, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட, மார்க்கத்தில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு செயலை மஸ்ஜிதில் பள்ளிவாசலில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தனது திருமறை என்ன சொல்கிறான்? வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. உங்கள் தூதர் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தாரோ அதை செய்யும். எது? குர்ஆன். எது? நபி மொழி.
இந்த குர்ஆனிலேயும் நபிமொழியிலேயும் இந்த மௌலதி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லவே. ஏன் இந்த மௌலதை நீங்கள் இவ்வளவு தூரத்திற்கு ஓடுவதற்கு முயற்சி செய்கிற என்பதை விட இவ்வளவு தூரத்திற்கு முஸ்லீம் எடுக்கிறீர்களே என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், இது பிதுரத்து ஹசனா தான், தப்பு தான், இருந்தாலும் தப்பிலே நல்லது என்று சொல்வார்கள். பிதுரத்து ஹசனா, பிதுரத்து தலாலா என்று. பிதுரத்து ஹசனா என்றால் நல்ல பிதுரத்தான், அழிப்பூன பழம், அதுல நல்ல பழம் என்ன இருக்கு? திருட்டு, அதுல நல்ல திருட்டு வேற இருக்கா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதது, செய்யாதது, அங்கீகாரம் வழங்காதது இஸ்லாத்தில் இல்லை. அதைத்தானே அனிபாவும் சொன்னார், ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம், இரு கையில் நமக்கு என்ன தயக்கம். ஒரு கையில் நபி இறைவேதம், மறு கையில் நபிபோதம், இரு கையில் நமக்கு என்ன தயக்கம். ரெண்டுதான் வேணும், மூணாவது மூலது, மூணாவது நாலாவது மதிலபு என்ன இது? அல்லாஹ் சொன்னான், உமா ஆத்தாக்கும் ரசூல், உங்கள் ரசூல் உங்களுக்கு என்ன கொண்டு வந்தார்? குர்ஆன், அவருடைய வழிமுறை. இந்த ரெண்டையும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத் விதாவிலே கடைசியிலே உபதேசம் செய்கிற போது சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லுமா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத் ரசூலுல்லாஹ். உன்னை இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று குர்ஆன், மற்றொன்று எனது வழிமுறை. அதை இரண்டை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். பார்க்கணும், குர்ஆனை பார்க்கணும், ஹதீஸை பார்க்கணும். முன்னோர்கள் சொன்னார்கள், மூதாதையர்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னார்கள், படித்தவர்கள் சொன்னார்கள் என்று. படித்தவன் பாட்டை கிடைத்தான், எழுதியவன் ஏற்றை கிடைத்தான் என்பதை போல மார்க்கத்தில் இல்லாததை சொல்வதை அங்கீகாரித்தால், அங்கீகாரம் செய்தால், அரங்கேற்றினால் நன்மை என்றால் யார் நன்மையை சொல்லித்தரணும்? நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத நன்மையா சொன்ன, அது எவ்வளவு பெரியதாக இருந்தால் நன்மையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நான் ஹவுஸுல் கௌஸ் என்ற தடாகத்தின் அருகிலே நின்று என் உம்மத்தை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து அந்த தடாகத்திலிருந்து தண்ணீர் போட்டுவேன். இங்க வாங்க, தண்ணீர் குடிங்க, நான் எனது கரத்தாளர்களுக்கு போட்டுவேன். அப்போது அபூபக்கர் உமர், அதாவது அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறான், உலகமே அழிந்து மீண்டும் எழுந்து மக்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று கூட்டப்படுகிற நாளில எவ்வளவு மக்கள், எவ்வளவு ஜனம், எப்படி எங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் தொழுதார்களோ, தொழுதா என்ன செய்வார்கள்? ஒளி செய்வார்கள். தொழுதாதான ஒளி செய்ய முடியும். அவர்களுடைய ஒளி செய்யும் போது எங்கெல்லாம் தண்ணீர் பட்டதோ, முகம், கை, கால் அங்கெல்லாம் மின்னும், ஃபிளாஷ் ஆகும். என்ன அடிக்கும்? லைட் அடிக்கும், வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் பிரகாசிக்கும் அந்த இடம். இரவு நேரங்களில் நீண்ட பயணங்களில் மரங்களில் ஒட்டி இருக்கிற ஒரு போர்டு பார்த்துருக்கிறீர்களா? வெளிச்சம் பலார்னு அடிக்கும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒளி செய்த இடங்களில் எல்லாம் பிரகாசமாக இருக்கும், அவரைத்து கூப்பிடுவேன், யா உம்மத்தி இங்க வாங்க, என் உம்மத்தி வாங்க, வாங்க தண்ணீர் போட்டும் குடியுங்கள் என்று சொன்னேன். அப்போது ஒரு சாராரை இழுத்துச் செல்வார்கள் மலக்குகள். எங்கே இழுத்துச் செல்வார்கள்? நரகத்திற்கு இழுத்துச் செல்வார்கள். அஸ்ஹாபி, யா உம்மத்தி, என் தோழர்களே, என் சமூகமே என்று நான் அழைப்பேன். அப்போது மலக்குகள் சொல்வார்கள், இவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்வார்கள். ஏன் என்னை சார்ந்தவர்கள் அல்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லப்படும், அவர்கள் நீங்கள் சொல்லாததை, நீங்கள் செய்யாததை, நீங்கள் அங்கீகரிக்காததை மார்க்கத்தில் புதிது புதிதாக உண்டாக்கியவர்கள். இதை யார் உண்டாக்கினால்? இந்த மௌலவி கிதாபை. இதுக்கு ஆசிரியரே கிடையாதுங்க, நான் சொல்ல கிதாபிலே இருக்கு. அந்த கிதாபுடைய முன்பகுதியிலேயே இதற்கு ஆசிரியர் இருக்கிறாரா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. ஹாதா முஹம்மது மௌலிதில் ஒல் கசாயிதில் மன்லூபி, அதாவது இந்த மௌலதை எழுதுவதை பற்றி அந்த முன்னுரை, அந்த
கிதாபுடைய முதல் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறாங்க. மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஹுல் கதீபி முஹம்மதுல் மதனி என்றும் வக்கீல் அல் ஹுஜ்ஜத் அல் இஸ்லாமி அபி ஹாமித் முஹம்மது அல் கசாலி என்றும் சொல்லப்படுகிறது. கசாலி இதில் இதே இல்லை. அந்த முஹம்மது பின் மதனி யாரு, யாருக்குமே தெரியாது. அப்ப அட்ரஸ் இல்லாத, ஆசிரியர் இல்லாத ஒரு பாடல்களை, கவிதைகளை யகுதி நசாராக்களை போன்று இஸ்லாத்தில் இருந்து இவர்களை வெளியேற்றுவதற்குண்டான, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இணை வைப்பை செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை மௌலிது என்ற பெயரால் செய்திருக்கிறார். இதை சூஃபியாக்கள், ஞானிகள், பெரியவர்கள் எல்லாம் படித்தார்கள் சொல்லி அதற்கு ஒரு கதையை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மௌலவி எழுதிய புக்கு. அந்த அரபு தமிழிலே ஒரு 5 பக்கத்துக்கு இருக்கும். அதில் ஒரு ஏரியாவில் இருக்கிறது, மாணவி சல்லா சில மௌலதையிட்டு ஒரு மன்னர், மன்னர் என்ன மன்னர், அல் மலிக்குல் முலஃபர் அபு சயித் அல் கௌபின் சைனுத்தீன் அலி இப்னு புகர்கானுத்தீன் என்பவர் ஆவார். இந்த மன்னர் பல லட்சக்கணக்கான ரூபாய் அப்பமே செலவழிப்பாராம். மாணவி சல்லா சிலர்களின் இந்த மன்னர் ஏற்பாடு செய்த விருந்து வைபவத்தில் ஒரு முறை பங்கேற்றவர்கள் ஒருவர் கூறுகிறார், எழுதியிருக்கிறார், நீங்கள்லாம் அப்படி செய்யணும் அப்படிங்கிறார். மௌலவி சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு மௌலவி விட்டு நாலா 1 ரூபா கொடுத்து விட்றாத, அந்த காலத்திலே மௌலவருக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. ஒருவர் கூறு, அவ்விருந்தில் சமைக்கப்பட்ட 5000 ஆட்டு தலைகள், 5000 ஆடு அன்னைக்கு அறுத்துருக்காங்க, 10000 கோழிகள், அன்னைக்கு பிராய்லர் வந்துருச்சா என்னன்னே தெரியல, 10000 நாட்டு கோழி எங்கே கிடைக்கும், உடனே கிடைக்குமா, கிடைச்சிருக்கு, 10000 கோழிகள், 100000 வெண்ணெய் பலகாரங்கள், 30000 ஹல்வா தட்டுக்கள் இருந்தன. அந்த விருந்தில் ஞானிகள் மற்றும் சூஃபிகளின் தலைவர்களும் பங்கேற்றார்கள், ஞானிகள் சூஃபிகள் அவர்களும் பங்கேற்றார்கள். அவர்களுக்கெல்லாம் மன்னர் பொன்னாடைகள் போர்த்தி கௌரவித்தார், மேலும் அன்பளிப்புகளும் வழங்கினார். மௌலவிக்கு வந்தவங்களுக்கு பொன்னாடை போர்த்திருக்காரு, அன்பளிப்பு கொடுத்திருக்காரு, எல்லாம் கௌரவித்தார். அதோடு அல்லாமல் லுகர் முதல் சுபுகு வரை சூஃபியாக்களுக்காகவே மன்னர் தனியாக ஒரு இசையரங்கம் ஏற்பாடு செய்கிறார். அங்கதான் மௌலவி ஓதுனார். அப்புறத்துக்கு இசையரங்கம் வேற, மௌலவி ஓதுறதுன்னு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்றாங்களா, லுகர் முதல் சுபுகு வரை தொழுதிங்களா, இடையில உள்ள தொழுதிகளா, அசர் மகரிபி இசா சுபுகு தொழுதிங்களா, என்ன எழுதியிருக்கிறார், லுகர் முதல் சுபுகு வரை மன்னர் ஒரு இசையரங்கம் ஏற்பாடு செய்தார். அதில் பாடப்பட்ட பேரின்ப பாடல் மௌலவி இல்லை, மௌலவின்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வேற படிச்சிருக்கான். அதில் பாடப்பட்ட பேரன்பர் பாடல் கேட்டு குதித்து கழித்து சூஃபிகளுடன் சேர்ந்து மன்னரம் பக்தி பரவசத்துடன் ஆடினார். ஆண்டுதோறும் 3 லட்சம் ரூபாயை மன்னர் முழப்பர் மாணவி சல்லாசன் அவர்கள் மௌலவிற்காகவே செலவழித்தார். எதுக்கு செலவழிக்கும் ரசூல் சல்லாசன் சொன்னாங்க, நாளை மறுமையிலே கேள்விகளுக்கு கேட்கப்படும், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், மௌலவி ஓதினேன், மன்னரைக்கு சந்தனம் பூசினேன், சொல்ல முடியுமா? சொன்னால் மாணவி சல்லாசன் அவர்கள் சொல்லாததை செய்ததற்குண்டான குற்றமா இல்லையா? குல்லு முஹதத்தின் பிதா ஒக்குள்ளு பிதத்தின் நலாலா ஒக்குள்ளு வலாலத்தின் பின்னா, புதிது புதிதாக உண்டாகக்கூடிய அனைத்து வழிகேடு வழிகேடு அனைத்தும் நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள், யா உம்மத்தி யா சஹாபி என்று அழைக்கின்ற போது அவர்களுக்கு பதில் சொல்வார்கள் மலக்குகள், இவர்கள் இஸ்லாத்தில் இல்லாததை புதிது புதிதாக உண்டாக்கியவர்கள். ரசூலுல்லா மீது மௌலவுவதற்கு மற்ற நேரம் தொழுகைக்கு வர்றதே இல்லையே, ரசூலுல்லா பிரியப்பட்டார்களா, ரசூலுல்லா மீது உங்களுக்கு உண்மையிலே நேசமா, ரசூலுல்லா மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையிலே உங்களுக்கு நேசம் இருக்கிறது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை செய்ததை அங்கீகாரம் வழங்கியவற்றை செய்ய வேண்டும். அதான உண்மை, சுபு தொழுங்கன்னு சொன்னாங்களே, பொய் பேசாதீங்கன்னு சொன்னாங்களே, யார் 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாக்கையும் 2 துடைகளுக்குள்ளே உறுப்பையும் பாதுகாத்து வருவதாக எனக்கு வாக்குறுதி தருகிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, செய்துடுறோமா? பொய்யேதன புலப்பாவே போச்சு, பொய்யேதனங்க புலப்பாவே போச்சு,
எழுந்து எழுந்தாலே கண் திறந்து பார்த்தாலே கையில் செல்போன் எடுத்துட்டு முதல்ல போய் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறாங்களப்பா. ஒருவன் போய் பேசுகிறான் பேசிக்கொண்டே இருக்கின்றான், அவன் அல்லாஹ் இடத்துல பொய்யன் என்று எழுதப்படுகிறான். யார் எச்சரிச்சா? பொய் என்பது வழிகேடு, அது எங்கே கொண்டு சேர்க்கும்? நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எச்சரிக்கை பயந்தோமா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கப்பா, அவங்க சொன்னதுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன்னுப்பா சொன்னோமா? அவர்கள் சொன்னதை செய்வதில்லை, சொல்லாததை செய்வதற்கு என்ன செய்யறோம்? வரைந்து கட்டி கொண்டு அமல் அவன் வேலை செய்யும். இதோடு விட்டார்களா இவர்கள்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தம திருநபியின் உதய தின விழா யார் கொண்டாடுவது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சரியாக விளங்காதவர்கள் கொண்டாடுகிறார். அதிலே மார்க்க அறிஞர்கள் பெரும்பெரும் தலப்பாவோடு பெரும்பெரும் ஜிப்பாவோடு வந்து நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வருஷம் முழுவதும் பேசினார்கள் மாணவியினுடைய உதய தின விழாவிற்கு. அதில் சில நேரங்களில் சில ஊர்களில் ஊர்வலம் வைப்பார்கள். மார்சா பிள்ளையெல்லாம் கூட்டு போய் நடப்போம் நபி வழி நடப்போம், பிடிப்போம் என்னது பிடிப்போம்? என்னையா பிடிக்க போற? நபி வழியை பிடிக்கிறியா? நபி வழி நடக்கிறீங்களா? இல்லவே இல்லையே. எங்கே நபி வழியை பின்பற்றினீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஊர்வலம் போய் நடப்போம் நடப்போம் நபி வழி நடப்போம் என்று போனார்களா? இல்லவே இல்லை. ஊர்வலத்தில் வந்துக்கிட்டே இருக்கான், திடீர்னு தலைவர் டீ குடிக்கணும் ஆசை வருது, டீ குடிக்க போகிறேன், தம்மடிக்க போகிறேன். ஆ, ரசூலா தம்மடிக்க சொன்னாங்களாப்பா? குடிப்போம் குடிப்போம் பீடியை குடிப்போமா? என்னன்னு கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஊர்வலம். அதுவல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இப்படி அல்ல, உங்கள் மக்கள் மத்தியில இஸ்லாமியர்கள் மத்தியில அறிமுகப்படுத்தி இப்படி அல்ல, இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்யுங்க, எதை நடக்க இந்த வழியில் நடக்க சொன்னார்களோ அந்த வழியில் நடங்க. அதுபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்துவதற்கு, அதுபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து தானே சொல்கிறோம். எப்படி சலவாத் சொல்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கற்றுத்தந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அதா அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது நாங்கள் எவ்வாறு சலவாத்து சொல்வது? அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். யார் சொல்லித்தந்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார். கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எவ்வாறு நீ அருள் புரிந்தாயோ அந்த அருள் யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஸல்லை தாலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் அவருடைய குடும்பத்தாருக்கும் சிறிதை போன்று. இதுதான் என் மீது செலவாத்து சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே உட்காந்துக்கிட்டு துவா ஓதி முடிச்சாலே ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலும் சில பேர் பாங்கில முகமது பேரை கேட்ட உடனே அல்லாஹும் ஸல்லி அலா சைதான் அப்படின்னு, அது என்னன்னு சொல்லவும் தெரியாது சில பேர். இதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துவது? இதுவா இப்படியா? என்னென்ன ஏன்டா இப்படி வச்சா? இல்லை ரசூலா பேரை சொன்ன இப்படி வச்சா கண்ணு ஒளி வருமா? கண்ணு ஒளி வருமா? கண்ணு ஒளி வருமா? வலி வருமா? ஒளி வருமா? அப்போ கண்ணாசிபத்திரியை மூடிடுவோம். நீ பாங்க சொன்ன உடனே பள்ளியாசலேருந்து உட்காந்துக்க ஊச்சி ஊச்சின்னு சொல்லு. அதனால அர்த்தம் என்ன பொருள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை கேட்டோம் இப்படி செய்யறது அல்ல, அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸலாத் யா உம்மத்தி அஸ்ஸலாத் யா உம்மத்தி, என் சமுதாயமே தொழுது விடுங்கள் தொழுது விடுங்கள் என்று கடைசியில தன்னுடைய மூச்சு பிரிய போகும் நேரத்தில் சொன்னார்களே, அதை பின்பற்றுவதான பாரு சொல்ல நேசிக்கிறது. அதெல்லாம போட்டு ஊர்வலம் போய்கிட்டு நடப்போம் 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 சொல்லி நடக்கணும்ல, நடக்கணும்ல, நடக்கணும் நடப்போம்னா எப்படி? இந்த விளையாட்டாக சொல்வார்கள், போயிட்டு வர்றேன் என்னப்பா போயிட்டு வரேன்ட்டு வர்ற போகிற உட்கார் அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நடப்போம் நடப்போம் நபி ஒளி நட நடக்க மாட்டோம், நாங்கள் மாறு செய்வோம், நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம், நாங்கள் அதை எடுத்து நடக்க மாட்டோம். ஆனால் ஊர்வலத்தில் சொல்வோம் நடப்போம் நடப்போம் நபி ஒளி நடப்போம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராததை செய்தால் எப்படிங்க? மன் அமில அமலன் ஃபலைஸ லஹு அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு அமல், அதை நான் சொல்லி இருக்க வேண்டும், நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் செய்து அது அமல் என்று நீங்கள் சொன்னால் அது தள்ளப்பட வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மன் அமில அமலன் ஃபலைஸ லஹு அம்ருனா ஃபஹுவ ரத்துன். அப்புறம் என்ன அமல் இது? போலித அமலா? அது புனிதமா? அது கண்ணியப்படுத்த வேண்டியதா? குப்பையில் போட்டு எரிக்கப்பட வேண்டியது. ஏன்? அதில் இருக்கின்ற வாசகங்கள். என்ன வாசகங்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற அளவிற்குண்டான அந்தஸ்தை. அந்த கஃபார் உல் கதாயா என்ன இருக்கும்? பாவங்களை மன்னிக்கும் யாமாகுகிற துனூப், பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே என்கின்ற அளவிற்கு ஒரு பாடல். யானபி பைத்தில ஒரு பாடல் இருக்கிறது, அஸ்ஸலாம் அலைக்கும் பைத்திலையும் அதே போன்று பாடல்கள் இருக்கிறார். அந்த பாடல்களிலே என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் பாவத்தை அஸ்ஸலாம் அலைக்கும் யாமாயி துனூபி, பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. யார் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை மன்னிக்கக்கூடியதற்குண்டான உரிமையை அல்லாஹ் தந்திருக்கிறானா? மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்கின்ற தப்புகளை வேண்டுமானால் மன்னிக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யார் சொல்ல என்ன மன்னிச்சிருங்க சொல்லலாம். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நம் அருகில் இல்லை எதுவும். இப்போது நாம் சொல்கிறோம், அஸ்ஸலாம் அலைக்கும் யாமாகி துனூபி, பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறார், வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான் மன்னிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லது 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஏன் ரசூலுல்லாஹி பாவ மன்னிப்பு தேடணும்? அதான் பாவம் மன்னிக்கிறாராச்சே. கிறிஸ்தவர்கள் தான் அப்படி வைத்திருக்கிறார்கள், என்னவனாலும் தப்பு செஞ்சுக்கோ, தப்பு செஞ்சுட்டு ஃபாதர்ட்டவா அவர் கூப்பிட்டு கேட்பார், விசாரிஞ்சுன்னு சொல்லு, மன்னிச்சிருவார். அவர் மன்னிச்சினா கடவுள் மன்னிச்சார். அந்த அதிகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரல. இஸ்லாம் மதங்களை எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. நாம் என்ன சொல்றோம்? யாமாகி துனூபி, தவறல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்க சொன்னார்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் சொன்னார்கள், பாவத்தை பிளவுக்கு தேட சொன்னார்கள். தக்பீர் கட்டின உடனே, இறைவா என் பாவத்தை பனி கட்டியாலும் ஆழம் கட்டியாலும் கழுகிவிடு, எனக்கு என் பாவத்திற்கு மத்தியில கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்தை ஆக்கிவிடு, என் ஆழங்கட்டியாலும் பனி கட்டியாலும் என் தவறுகளை கழுவி விடு. அப்படின்னு அர்த்தம், பாவத்தை மன்னித்து விடு. இரண்டு சஜாவுக்கு மத்தியிலே கேளுங்கள், ரப்பிகஃபிர்லி ரப்பிகஃபிர்லி. யார்கிட்ட கேட்க சொன்னாங்க? அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க. அல்லாஹ்விடம் கேட்பதற்கு பதில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என் பாவங்களை மன்னித்தருள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை புகழுவதற்கு பதில் அன்னதம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்று சொல்வது. அல்லாஹ்வின் ஆலயத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுடைய அடியார்களான மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு இருக்கிறேன்னு சொல்வது. ரபீல் அவள் மாசம் வந்தா சுபான மூலத பிள்ளையாசல் ஓதுறாங்க, ரபீல் ஆசர் மாசம் வந்தா மொய்தீன் அவள் மூலம் அங்கே ஓதுறாங்க, ஜமாத் அவள் சாவல மீது மௌலுது. இப்படி மௌலுத அந்த மாசத்துக்கு கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. கணக்கு பண்ணி பிள்ளையாசல்ல 12 நாள் மௌலுது ஷரீஃப், அது வேற மௌலுது ஷரீஃப் ஓதப்பட்டு தபுருக்கு வழங்கப்படும். அதுக்கு வெளியில இருந்து யாருங்க பள்ளியாசல் வராதவன் தொழுகாதவன் அவள்கிட்ட போய் முதலே சொல்லிடுறது, 12 மௌலூத் ஓதுறோம், உங்க சார்பா தப்ருக்கு அந்த ஓதுறவங்களுக்கு ஏதாவது 4 நாளைக்கு ஏன் சார்பா எழுதிக்குங்க, என்னவெல்லாம் கொடுப்பீங்க, டீ கொடுப்போம், ஏதாவது கடி கொடுப்போம், சம்சா கொடுப்போம். ரசூலுல்லாஹ் நேசிக்கிறவர் தொழுக வராம வெளியில இருக்காரு, அவர் இங்க மௌலூத் ஓதுறவங்களுக்கு கொடுக்காரு. அவருக்கு உடனே ரசூலா சொல்லிடுவாங்க, அப்பா நீ உனக்கு சொர்க்கம் ரெடி. ஏன்னா ஏன் பாருல பாட்டு படிக்கிறதுக்கு, பாட்டு படிக்கிறவனுக்கு டீ தண்ணி குடுத்தில, வா சொர்க்கத்துக்கு கூப்பிடுவாங்களா? இல்லை தோழர்களே, இஸ்லாத்தில் இல்லை.
லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா குன ஹப்ப இலை மின் வாலிதி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன். நீங்கள் உண்மையான மூமின்களாக ஆக முடியாது என் மீது நேசம் கொள்ளாதவரை, உங்கள் மணி மக்களை விட, உங்கள் செல்வத்தை விட, உங்கள் உறவுகளை விட, இந்த உலகத்தை விட யாரை நேசிக்காதவரை, என்னை நேசிக்காதவரை. அவர்களை நேசிக்கிறது என்று சொன்னால் மௌலது ஓதுவதோ ஊர்வலம் போவது அல்ல, அவர்கள் சொன்னதை செய்ததை அங்கீகாரம் வழங்கியவற்றை செயல்படுத்துவது, செயல்படுத்துவது. அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த வாசகத்தை நாம் சரியாக புரிந்திருக்கிறோம் என்று பொருள். என்ன பொருள்? குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் நேசம் கொள்வதில் உண்மையாளராயிருந்தால், ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றணும். எல்லா விஷயங்களிலுமே ஒன்றுக்கு இருக்கு முதல் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தான். காலில் செருப்பு மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். மனைவியோடு கூடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை சொல்லி தந்தார்கள். மற்றவர்கள் மத்தியிலே எப்படி பேச வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அடுத்த வீட்டு காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த அன்னலாருடைய அமுத மொழிகளை எடுத்து படித்து நம்மையும் ஒப்பிட்டு பார்த்து, இது உண்டா, சலாம் உண்டா, பொய் உண்டா என்று ஒப்பிட்டு பாருங்கள். எதுவுமே இல்லை இருக்கா? இல்லைங்க, செய்யறதில்லை. ஆனால் ரசூல்லாவை நாங்கள் நேசிக்கிறோம், ரசூல்லா மீது நாங்கள் சலவாத் சொல்கிறோம், ரசூல்லாவுக்கு மீளாதவளாக எடுக்கிறோம். இது யாருடைய கலாச்சாரம்? மந்த சப்பகவி கொமின், யார் பிற சமூக மக்களுக்கு ஒப்பாகி விடுகிறார்கள், வேறு கவுமுக்கு ஒப்பாகி விடுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். யாரை சார்ந்தவர்கள்? அவர்களை போன்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், நஸ்ராக்கள், நஸ்ரானிகள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தார்களோ, யகுதி நஸாராக்கள் எப்படி புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து புகழ்ந்தார். அவ்வாறு என்னை நீங்கள் புகழாதீர்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. நான் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க நாம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறோம்? பள்ளியாசில் உட்காந்து கூப்பிடுறோம், பணக்கார வீட்டில் உட்காந்து கூப்பிடுறான். யா நபி ஸலாம் அலைக்கும், யா நபியா, ஏ நபியே அப்படின்னு அர்த்தம். யா முஹம்மத் அஸ்ஸலாமு அலைக, யா முஹம்மத், உங்க ஆப்பா அலை முஹம்மத். யார் அது? அல்லாஹ்வின் தூதரவர். எப்படி சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். முஹம்மதே, கூப்பிடு உங்க அப்பாவை. கூப்பிட முடியுமா? கூப்பிட்ட செவடி பேந்து போகல. அவன் கூப்பிடு, அஸ்ஸலாமு அலைக்கு யா முஹம்மத். இங்க முஹம்மத் சொல்லலாமா? அல்லாஹ் யா ஐயுன் நபி, ஓ நபியே என்று அழைக்கின்றான். என்ன சொல்லுறா? யா ஐயுன் நபி, ஓ நபியே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றான். இப்ப எப்படி கூப்பிடுற? யா முஹம்மத், ஹோட்டல் ஒருவர் கூப்பிடுற மாதிரியா கூப்பிடுவதே? சல்லாலி சசல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்களே, உங்கள் பெயர் சொல்லப்பட்டு அவன் எவன் சலவாத்து சொல்லவில்லையோ, சலவாத்து சொல்லாத பெரும் கஞ்சன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், கஞ்சன் அவன் தான் பெரிய கஞ்சன், கஞ்சனிலே மிக பெரும் கஞ்சன். எனவே அன்பிற்கினியவர்களே, அன்னலாரை நேசிப்பது என்று சொன்னால் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம். சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். அதனாலே தான் இன்றைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ரலியல்லாஹுன் ரலியல்லாஹுன் வரதுவன், அவர்களை நாம் புரிந்து கொண்டோம், நம்மை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். யார்? அல்லாஹ் சொல்கிறான். யாரை? சஹாபாக்களை. நம்மையும் அல்லாஹ் புரிந்த வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரை நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மனைவி மக்களை விட, உங்கள் செல்வத்தை விட, உங்கள் உறவுகளை விட என்னை நேசிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ரலியல்லாஹு ஆக முடியும். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்களாக அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை நேசித்தவர்களாக ஆக முடியும். சும்மா மௌலது ஓதி போட்டு மலிதா கொடுத்து போட்டு, மௌலது ஓதி போட்டு தபரு கொடுத்து போட்டு, மௌலது ஓதுற சபைக்கு
என்ன செய்யறது, செலவு செஞ்சு விட்டு சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னு சொன்னா நரகத்துக்கு தான் போகும். ஏன் விதியாது, வழிகேடு. வழிகேடு அனைத்தும் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும். வழிகேடு அனைத்தும் ஓதுவதோ, மாணவிக்கு ஊர்வலம் நடத்துவதோ, அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதோ இஸ்லாத்தில் இல்லை. அப்படி அவர்கள் செய்கிறார்களோ இஸ்லாத்தின் மீது கலங்கும் கற்பிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள் என்று அர்த்தம். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு சிலை செய்ய தெரியாதா, பிறந்த நாள் கொண்டாட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய தெரியாதா, மக்களை கூட்டி உட்கார வைத்து பாடல் பாட? அப்ப அவர்கள் கொண்டு வந்தது எதுவோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொன்னது எதுவோ, செய்தது எதுவோ, அங்கீகாரம் வழங்கிய எதுவோ, அதை பார்த்துத்தான் நாம் செயல்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்கள் முன்னோர்கள் மௌலிது ஓதினார்கள், எங்கள் முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சலாம் பைத்தில் இருந்து எல்லா பைத்துகளையும் எடுத்து பார்த்தால், அதுவும் சினிமா பாடல்களோடு தான் பாடலை படிப்பது. என்ன செய்யறது, சினிமா பாடல்களோடு தான் பாடல்கள் படிப்பது. அது பக்தியின் என்ற பெயரால் சினிமா மெட்டுக்களை அவர்களுக்கு ஏற்ப, வசதி மிக்கவர்கள், வசதியற்றவர்கள், வசதியான வீட்டுக்கு போனால் அதுக்கு ஒரு மூழுது, வசதியற்றவர்கள் வீட்டுக்கு போனால் அதுக்கு ஒரு மூழு. அங்கே ஒன்றா நல்லா மெட்டோட படிப்பாங்க, வசதியில் 50 ரூபா 100 ரூபா எடுக்க போகிறாங்க. இப்போ இதே அதுக்கு இந்த இது குத்துகை, அத்தை குத்துகை இந்த வேலை விடுவாங்கல்ல, கான்ட்ராக்ட் வேலை, அப்படி அச்சலாம் வளைக்கும், மேச்சலாம் வளைக்கும், இது ஒன்று மேச்சலாம் வளைக்கும், அச்சலாம் வளைக்கணும், இதெல்லாம் அங்கே கொஞ்சம் வறுமையில் இருப்பாங்க. நல்ல வசதியாக கடைசி மௌலது அன்னைக்கு நல்லா பிரியாணி போட்டு லக்கு பீஸ் கொடுத்து மௌலது ஓதுவார்னா அவருக்கு ரொம்ப அஸ்ஸலாமு அலைக்க, நிறுத்தி நிதானமா ராகத்தா ஊட ஊட பணங்கள் கண்டு பாலோட பணங்கள் கண்டோட உட்காந்து படிப்பாங்க. ஏன் கடைசியில் நல்லா இருக்கும், கவனிப்பு நல்லா இருக்கும், கவர் கனமா இருக்கும் என்கின்ற பெயரால். எனவே இது இஸ்லாத்தில் இல்லாதது, மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம். ஒருவரை புகழ்வதில் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்று சொன்னால் அவர்கள் மீது சலவாத் சொல்வது. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொண்டு செல்வதற்கு மலக்குகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். இது அல்லாதது, இஸ்லாத்தில் இல்லாதது. எவர்கள் இஸ்லாத்தில் இல்லாததை செய்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்குத்தான் போக வேண்டும். இஸ்லாம் என்ற பெயரால், மார்க்கம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை, செய்யாததை, அங்கீகாரம் வழங்காததை செய்வது மிக பெரும் தவறு என்பதை புரிந்து, அப்படி யார் செய்கிறார்களோ அந்த சபையிலும் போய் கலந்து கொள்ளக்கூடாது, அப்படி யார் செய்கிறார்களோ அதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை உதவி செய்யக்கூடாது. அந்த பொருளாதாரத்தை உதவி செய்தாலும் கூட, நான் மௌலவி சபைக்கே போலாஜர்த்தே என்று சொன்னாலும் கூட, அதற்காக வேண்டி செலவினம் செய்கிற போது அந்த தண்டனை, அந்த குற்றம் இவர்களையும் சாரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாம் அல்ல, அதிலிருந்து நம்மை காப்பாற்றி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ, எதை நமக்கு செய்யுமாறு பணித்தார்களோ, எதை செய்வதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்க முடியும் என்று சொன்னார்களோ அதை செய்வோம், வெற்றி பெறுவோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்து இல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون அன்பிற்கு நீ சகோதரர்களே, ஜும்மாவிலே நாம் முதல் உரையில ரபீல் அவல் மாதம் இந்த மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயராலே இகழ்ந்து, அல்லாஹ்வின் தூதருக்கு பாவம் பண்ணிக்கிற அதிகாரம் இல்லை, அவருக்கு இருக்கிறத நம்ம சொல்கிறது என்ன அர்த்தம், புகழ்வதாதே, அதை செய்யாதீர்கள். அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்ற பெயராலே ஊர்வலம் போய் ஊர்வலத்திலே அடிவயிறு தெரிக்க கத்தினாலும் அண்ணலாருடைய அன்பை பெற முடியாது என்றே சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாதது
அவர்கள் அங்கீகாரம் வழங்காதது என்று சொல்லியிருக்கு. அதை செய்தால் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த இரண்டாவது உரையில், என் அருமை சகோதரர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என அன்பொழுக அழைத்து ஜும்மாவிற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விடுங்கிறான். ஃபஸ் அவ் இலா திக்ரில்லா மதருல் பை, அல்லாவை நினைவு கூறுவதென்பால் விரைந்து வந்திருங்கள். ஃபஸ் அவ் இலா திக்ரில்லாய் மதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாவை வணங்குவதற்காக கூப்பிட்டு என்ன செஞ்சா அங்கதான் போகணும், விட்டுருங்க அப்படின்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே, இந்த ஜும்மாவில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இமாம் மிம்பரில் ஏறி அஸ்ஸலாமு அலைக்கு ரஹமத்துல்லா என்று சொல்லுவதற்கு முன்பு வந்தவர்கள் எத்தனை பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு வானவர்கள் வாசல் நிற்பாங்க, உங்கள் பெயர்களை பதிவு செய்வார்கள். எதுவரையில? இமாம் மிம்பரில் ஏறுகின்ற வரையில வானவர்கள் நிற்பார்கள், அவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்வார்கள். உங்கள் பெயர்களை பதிவு செய்ததற்கு சரி வந்துட்டா ஓகே அப்படின்னு போகும்போது குப்பையில் கூட்டு போவாங்க? இல்லை, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பார்கள். இத்தனை பேர் ஜும்மாவிற்கு வந்தார், எவர் அந்த உரிய நேரத்தில் வந்தார். கொஞ்சம் யோசியுங்கள், வாரத்தில் ஒரு நாள் வருவதிலே கூட நம்முடைய ஆஜர் பட்டியலிலே இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறோம். எதுக்கு போய் அதை போய் கேட்டுக்கிட்டு அங்க போய் உபதேசத்தை என்ன மாறிறப்போகுது? என் அருமை சகோதரர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், காலையில் இருப்பார் மாலையில் இல்லை, மாலையில் இருப்பார் காலையில் இல்லை. இப்போது நான் இறங்கி செல்வது, நான் எனது ஊரை சேர்ந்து போய் செல்வது, இப்படியே போவேனா ஆம்புலன்ஸ்ல போவேனா தெரியாது. அமரர் ஊர்திகளா யார் கையில் இருக்கிற சொல்லுங்கள். போன மாதம் மதுரை மாநகரில் ஒரு இளைஞன், ஒரே ஒரு பையன், வீட்டுக்கு ஒரு பையன், அப்படின்னாலே அங்கே செல்லம் அதிகமாகிவிடும். தன்னுடைய நண்பர்களோடு மாலையிலே ஒரு பார்ட்டி, பார்ட்டி முடிந்தது, அது முடிவதற்கு 11 மணி ஆகிவிட்டது. நண்பர்கள் பார்ட்டி என்றால் எப்படி இருக்கும்? இப்போ உள்ள இளைஞர்கள் இஸ்லாத்தை பற்றி இருந்தும் இஸ்லாத்தில் இருந்தும் இஸ்லாத்தில் இல்லாமல் இருப்பவர்கள். இஸ்லாமிய பேர் இருக்கிறது, அவனிடத்தில் இஸ்லாம் இருக்கார். 11 மணி அளவில் தன் நண்பனிடத்தில் போய் உன் வண்டியை தந்தே தீரணும் என்கிறான். வண்டியை டூ வீலர், அவர் டூ வீலர் ஓட்டுவது என்று சொன்னால், டூ வீலர்னாலே ரெண்டு வீலர் தானே, ஆனால் அவர் ஒரு வீலில் தான் ஓட்டுவார், எப்பவும் ஒரு வீலில் தான் போவார், அதுதான் அவர் ஸ்டைல். 12:01 தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய பிள்ளைக்கு பிறந்த நாளாம், அந்த 12:01 கரெக்டாக போய் வாழ்த்து சொல்லணுமா, அதுக்காண்டி பறந்து போறார். நைட்டு பகல் இல்லை, எதிரிலே வந்த எருவு மாட்டில் மோதி எருவு மாடு ஸ்பாட் அவுட்டு, அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் போயிருப்பான் பாருங்க. அதில் அடித்து கீழே விழுந்தவன் மாநகராட்சியுடைய குப்பை தொட்டி பெருசாக வச்சிருப்பாங்க, அந்த கம்பி தூக்குறதுக்குன்னு ரெண்டு கம்பி இருக்கும், ரெண்டு சைடு, அந்த கம்பியில் இவன் மண்டை போய் மோதிருச்சு. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தவனே ஆஸ்பத்திரியில் தூக்கி கொண்டா போட்டாச்சு, யாருன்னு தெரியாது, ஃபோனில் ஆக்டில் இருக்கு, பேச முடியாது. காலையில் அவனுடைய சகோதரி ஃபோன் அடித்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போன அடிக்கும் போது போலீஸ் சொல்கிறான், இது யாருமா அவன் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கான். 2 நாள் உயிர், 3வது நாள் முடிந்து விட்டது. இதில் வேதனை என்ன தெரியுமா, அந்த வண்டி இன்னொருவனுக்குரிய வண்டி, வண்டியை வாங்கி 8 மணி நேரம் தான் அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை. இப்போ அட்வான்ஸாக உள்ள வண்டி, மரணம் எங்கே அவனை இழுத்து கொண்டு போகிறது தெரியுமா, 12:01 அவன் அங்கே போய் சொல்ல வேண்டும்ல, 12:01 உன்னுடைய காரியம் முடிக்கப்பட வேண்டும், பற பற பறந்து விடு, பறந்தான் முடித்தான். இதுதான் மவுத். 21 வயசு, கல்யாணம் முடிக்கலை, ஒன்றும் செய்யலை, வீட்டில் கத்துகிறார்கள் கதறுகிறார்கள். இதற்கு பின்பு தான் அவங்க வாப்பா இப்போ பள்ளியாசலுக்கு வர்றாரு. இதுவரைக்கும் அந்த அல்லாவை பற்றியோ பிறவரசிலோ பள்ளியாசலை பற்றியோ மறுமையை பற்றியோ சொர்க்கத்தையும் தெரியல, இப்போ 5 நேரம் பள்ளியாசலே உட்காந்துருக்காரு. எனவே கொஞ்சம் யோசியுங்கள், நல்லாவே யோசியுங்கள்,
நம்ம இப்படி திடீரென்று அகால மரணம் அல்ல அதுலேருந்து காப்பாற்றணும். அதுக்கு ரகசிய தர்மங்கள் நிறைய செய்யணும். இந்த கை கொடுப்பது இந்த கைக்கு தெரியாமல் ரகசிய தர்மங்கள், அதுதான் இந்த அகால மரணங்களிலிருந்து காப்பாற்றும். கொடுத்து போட்டு அவனுக்கு 100 ரூபா கொடுத்தேன், இவனுக்கு 50 ரூபா கொடுத்தேன், அவளுக்கு நான் தான் மாதம் மாதம் இதாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதல்ல. உனக்கு உன் கைக்கும் தான் தெரிய வேண்டும், உன் மனைவிக்கும் கூட தெரியாமல் இருப்பவன். அதுதான் ரகசிய தர்மம். அது நீங்கள் உறவுகளிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். உங்கள் உறவுகளில் ஏழ்மையில் இருப்பவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஜீவிய காலத்தில் மாதம் மாதம் ஒரு 200 பேத்திற்கு ஓய்வூதியம் போன்று தருவார்கள் அல்லவா, அந்த முதியோர் பென்ஷன் அது மாதிரி தருவாங்க. அவர் இறந்ததற்கு பின்புதான் அவரே கொடுத்தாருன்னு தெரியும், அதுவரையும் தெரியாது யார் கொடுக்கான்னு தெரியாது. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனார். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த ஜும்மாவில் வந்து கலந்து கொள்வது என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற வாய்ப்பு. அதில் முதலில் வருவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை எடுத்து கொடுத்த தர்மம் எல்லாம் வரிசையை கேட்டது தான். அதை அப்படியே விட்டுட்டோம்ல. 4 ஜும்மாவிற்கு இமாம் வந்த உடனே முன்மேலுமே யார் வருகை தருகிறாரோ 5வது ஜும்மாவில் அவருக்கு ஒரு பவுன் நகை பரிசுன்னு பள்ளியாசில் அறிவிச்சிருங்க, எப்படி இருக்கும் கூட்டம்? 11 மணிக்கு வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா 5வது வாரம் ஒரு பவுன் தங்கம் கிடைக்கா இல்லையா? அதை விட பெருசு ஒவ்வொரு வாரமும் ஒட்டகத்தை அறுத்து கொடுத்த நன்மை. நீங்கள் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முந்தைய இல்லை, முதலில் வாங்க பள்ளியாசலுக்கு. நாங்கள் இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்த முறை நீங்கள் முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். வாகர் தவணம் வந்து எல்லாருக்கும்.